ஆக்சிஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ஜி டில்லி பாபு வழங்கும் ஓ மை கடவுளே பிப்ரவரி 14 முதல் உலகமெங்கும் சத்யஜாதி ஃபிலிம் சொல்லுங்கும் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் பட்டாசு பொங்கல் முதல் உங்கள் இப்பமான திரையரங்கில் ஃபைட் சீன் ஏஆர் முருகதாசன் எப்படியோ பயங்கரமாக தான் எடுப்பார் அது ரஜினி இல்லை ஸோ கொஞ்சம் தலைவர் கெத்தா காட்டணும் படம் சூப்பராக இருக்கும் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் படம் இருக்கும் போர் அடிக்காது உங்களுக்கு நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம் சூப்பராக இருந்துச்சு ரஜினி ரொம்ப ஸ்டைலிஷாக காமிச்சிருந்தாங்க வேற படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலி ஃபேமிலி வாட்சபிள் காமெடி யோகி பாபு சூப்பராக பண்ணியிருந்தார் அண்ட் நயன்தாராவுக்கு ரோல் கம்மியாக இருந்துச்சு பட் ஓகே அவங்க வந்த சீன் எல்லாமே ஃபைன் நல்லா இருந்துச்சு எமோஷ்னலாக காமிச்சிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் எமோஷ்னலாக போகும் கிளைமேக்ஸ் அல்டிமேட் சூப்பராக இருக்குமா டிஃப்ரெண்டாக இருக்குமா நல்லா இருக்கு சம்ம பெர்ஃபார்மன்ஸ் மாஸ் எக்ஸ்ட்ராடினரி சார் போச்சு சென்டிமெண்ட் இன் தி சென்ஸ் ஒரு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரிவ்யூவை போட்டிருக்காரு ரஜினி ரசிகனா பார்த்தா 4.5 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரஜினி ரசிகனா பார்த்து நான் 10 வந்து 9 கொடுப்பேன் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் நார்மல் காமனாக ரசிகர் யார் இதெல்லாம் பார்க்காமனா 7 கொடுப்பேன் ரொம்ப பிடிச்சிருக்கலாம் அவங்களும் ஒரு 5 கூட பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் பயங்கரமாக இருக்கலாம் செம்மையாக இருக்கலாம் தலைவர்னா ஸ்டைல் தான் வேறு எதுவுமே கிடையாது தலைவர் போலீஸ் கெட்டப்பில் சும்மா தாடுமாராக விளையாடி இருக்காரு என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தலைவர் தான் வேறு யாரும் அது ரீப்ளேஸ் பண்ண நயன்தாரா வந்து படத்தை சூப்பராக வராங்க தலைவர் சப்போர்ட்டுக்கு சூப்பராக இருந்திருக்காங்க இனிமே தலைவர் தலைவர் தான் அவரோட ஒதுங்கி போகிற வரைக்கும் அந்த சூப்பர் ஸ்டார் படத்தை யாரும் வாங்க முடியாது பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் படம் படம் செம்ம தாறு மாதிரா இருக்குது தலைவர் அழகாக இருக்கார் அது போல எங்களுக்கு கதை போலீஸ் ஸ்டோரி பொண்ணுக்காக பண்ணுறாரு பழி வாங்குற மாதிரி கரெக்ட் காமெடி நல்லாயிருக்கு யோகி பாபு சிம்பிளாக பண்ணாலும் நல்லாயிருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு தலைவருக்கு பிடிச்சிருக்கு செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது படம் சூப்பராக இருக்குது தலைவர் பார்த்துனாங்கலாம் அப்படி ஒரு அழகு படம் பார்த்துனா சூப்பராக இருக்குது தலைவர் படம் ஓடினே தாங்க இருக்கு பார்த்துக்கினே இருப்பாங்க மக்கள் இன்னும் வந்து இன்னும் 10 படமும் நடிக்கலாம் பாட்சா இருந்தார் அதுமாரி இருக்கார் செம்மையாக இருக்கார் பேட்டையை விட நியூத்தாக இருக்காங்க படம் நல்லா சூப்பர் 70 வயசில் ஒரு சிறந்த உழைப்பை கொடுத்துருக்கிறார் தலை சிறந்த போலீஸ் படம் அதாவது மக்களுக்கு அவனுக்கு என்ன தேவையோ ஒரு மெச்சூர்டான ஒரு நல்ல இதை டெலிவரி கொடுத்துருக்கார் ஒரு சிறந்த படத்தை தான் கொடுத்துருக்காரு காவல்துறையை மதிக்கிற மாதிரி ஒரு சிறந்த படம் ரஜினி சாரோட காமெடி சென்ஸ் செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது இப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம் நம்ம அந்த மாதிரி இருக்குது ரஜினி நல்லா நடிச்சிருக்காரு சூப்பராக இருக்குது நயன்தாரா நல்லா வந்து போயிருக்காங்க அந்த பொண்ணு சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க டாட் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரஜினி படம் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கா டவுன்லாம் கிடையாது சொல்கிற சொல்லிதான் இருப்பாங்க நம்ம நல்லா ரசித்து பார்த்தா அவ்வளோதான் இந்த வயசில் நீங்கள் பண்ண முடியுமா இந்த வயசு நம்ம பண்ண முடியுமா சூப்பராக பண்ணியிருக்காரு படம் பக்கா மாசங்க தலைவர் ஆரம்பத்தில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாருங்க படத்தில் எது கிளைமேக்ஸ்ன்னு நம்மளால் ஜட்மெண்ட்டே பண்ண முடியல உள்ளே போனதுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இது கிளைமேக்ஸாக இது கிளைமேக்ஸான்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்ட்ரோவிலே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துல ட்விஸ்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது தலைவர் முகத்தை மட்டும் தான் பார்த்துட்டே இருந்தோம் மற்ற முகத்தெல்லாம் பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கல இன்னும் 4 தடவை பார்த்தா தான் மற்ற போகும்னா நல்லா பார்க்க முடியும் கதை சூப்பராக இருக்குது சார் ஏஆர் முருகதாஸுக்கு சல்யூட் சார் ஃபைட் மாஸ்டர் பக்கா ஃபைட் செம்மையாக பிச்சு எடுத்துருக்கிறாங்க சொல்லவே முடியல ஆனால் அந்தளவுக்கு தலைவரோட கோஆப்ரேட்டிவ் தான் பயங்கரமாக இருக்குது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஏதோ வந்து நடிக்க வர்றது மாதிரி அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கார் எல்லாத்துலேயுமே செம்ம மாஸு சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது ஏஜ் தெரியல அந்த அளவுக்கு இருந்தது ரொம்ப ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான் சொல்லணும்னா நல்லா இருந்தது ரொம்ப இல்லை நயன்தாராவோட போர்ஷன்ஸ் கம்மி தான் சென்டிமெண்டலாக இருந்தது கொஞ்சம் அதான் செகண்ட் ஆஃப் பட் அதுவும் நல்லா தான் இருந்தது செம மாசம் இருந்தது சொல்லுங்க வேற என்ன தலைவர் எனர்ஜி லெவல் சொல்லவே தேவையில்ல சாதாரணமாகவே எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும் ஃபைட்லாம் தாறு மாறுங்க அந்த ட்ரெயின் ஃபைட்லாம் வந்து செம பக்கா மாசம் பண்ணியிருக்காரு இது ஒரு நல்ல ஜனரஞ்சகமான படம் முருகதாஸ் வந்து தலைவரை செம்மையாக நடிக்க வச்சிருக்கிறார் இதில் வந்து காமெடி ஒரு படத்துக்கு என்ன வேணுமோ எல்லாம் அருமையாக இருக்குது தலைவரை தாறுமாறா சூப்பர் சூப்பர் நயன்தாராவை செம அழகாக காமிச்சிருக்கிறாரு தலைவர் செம ஆக்டிங் பண்ணியிருக்காரு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களா இருக்குதுங்க தலைவர் வந்து ஃபுல் எனர்ஜி இருக்கிற படத்தில் கதை வந்து நல்ல கதை டிஃப்ரெண்டான கதை புதுமையான படம் எந்த ஒரு படத்தையும் காப்பி அடிக்கல நல்லா புதுமையாக வந்திருக்கு ஏஆர் முருகதாஸ் நல்லா பண்ணியிருக்காரு தலைவர் வர ஒவ்வொரு சீனுமே வேற லெவலில் இருக்குது தலைவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தர்பார் ஃபுல்லாக தலைவர் தான் பொங்கல் தலைவர் பொங்கல் தான் செம்ம 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 ஆமாம் இதெல்லாம் இந்த படத்தை அடிச்சுக்கிட்டு இன்னொரு படம் எடுக்க முடியாது டிபிக்கல் ரஜினி ஃபிலிம்
ரஜினி சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் பக்காவா இருக்கு, நல்ல மெகா ஹிட் ஆகும். ஆக்ஷன் மூவி, அதே அதே ஸ்டைலில் வந்து நடிச்சிருக்காரு. பேக் வித் த சேம் ஸ்டைல், ஏஜ்லாம் மேட்டரே இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது கேர்ள்ஸ் பாய்ஸ் மோஸ்ட்லி ஃப்ளாஷ்பேக் வச்சு. ஆ ஓகே, நார்மலாக கொஞ்சம் பழி வாங்குற கதை மாதிரி தான், நார்மல் பட் டிஃப்ரெண்ட் ஜானலில் இருந்துச்சு. யோகி பாபு சார் காமெடி பண்ணியிருந்தாரு, அது நல்லா இருந்துச்சு. காமெடி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு, ஃபுல் ஆக்ஷன் மூவியாக தான் இருந்துச்சு. நைன் தார் ஆக்டிங் கம்மி சீன்ஸில் வந்தாலும் நைன்தாரா ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டாங்க.